தட்டச்சு படிப்பவர்களுக்கு அரசு துறைகளில் அதிக வேலை வாய்ப்பு கிடைப்பதால் சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த மாணவர்கள் தட்டச்சு கற்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளில் அரசு துறைகளில் பல்வேறு பணிகளுக்கு நடைபெற்ற தட்டச்சு தேர்வில் சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த சுமார் 5000-க்கும் மேற்பட்டோர் தேர்வு பெற்றுள்ளனர். இதனால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை தட்டச்சு பயிற்சியில் சேர்க்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கலை கல்லூரி மட்டுமின்றி பொறியியல் கல்லூரி மாணவர்களும் தட்டச்சு பயிற்சியை விருப்பத்துடன் பயின்று வருகின்றனர். சங்கரன் கோவில் பகுதியில் இருந்து மட்டும் குரூப் 4 ஸ்டெனோடைபிஸ்ட் தேர்வில் 450 பேர் தேர்ச்சி பெற திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கி கேட்கலாம். வணக்கம் சங்கரன், எப்படி ஒரே பகுதியில் 450 தேர்வர்கள் ஒரே நேரத்தில் தேர்ச்சி பெற முடியும்? இதன் பின்னணி என்ன விவரம்? வணக்கம். ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் 24ஆம் தேதி மாலை வெளியிடப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 10,117 காலி பணியிடங்களில் ஸ்டெனோடைபிஸ்ட் என்ற பிரிவில் மட்டும் 2,500 காலி பணியிடங்கள் இருக்கின்றன. 2,500 காலி பணியிடங்களில் இருந்து 450 பேர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதிகளிலிருந்து தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல்களாக இருக்கிறது. தேர்வு முடிவுகள் வெளிவந்த நாளிலிருந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தனியார் பயிற்சி மையம் முறைகேட்டில் ஈடுபட்டது என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய புகாராகும். மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் இப்போ அடுத்த கட்டமாக ஸ்டெனோடைபிஸ்டில் 450 பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 10 இலக்கங்களை கொண்ட இந்த குரூப் 4 தேர்வு பதிவு எண்களில் 36/4 என்று தொடங்கக்கூடிய அந்த பதிவெண்கள் என்பது சங்கரன் கோவில் பகுதியில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களின் எண்களாகும். வரிசையாகவே ஒரு பதிவெண் விட்டு அடுத்ததாக தொடர்ச்சியாக அந்த பதிவெண்கள் வரிசையாக தேர்வு பெற்றிருப்பதாக அந்த TNPSC வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்வு முடிவுகளிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு பகுதியில் இருந்து மட்டும் இவ்வளவு பேர் எப்படி தேர்வு பெற்றார்கள்? மேலும் இந்த தேர்வு பெற்றவர்கள் அனைவருமே குறிப்பிட்ட பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே இது தொடர்பாக ஏற்கனவே இந்த பயிற்சி மையம் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது எழுந்து வந்திருக்கக்கூடிய தகவல் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்வு முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கடந்த நிலையிலும் கூட இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட TNPSC அமைப்பு எந்த விதமான ஒரு விளக்கமும் அளிக்காமல் அமைதியாக இருந்து வருவது தேர்வர்கள் மத்தியில் மிக பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. TNPSC மௌனத்தை கலைத்து இது தொடர்பாக முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.